हेलो एवरीवन इप्पन नम्बो स्क्वायर ट्रिक्स वंदु पाकला अदावदु मेथड वन मेथड टू मेथड थ्री इद एल्लामे एर्कने वीडियो पोट्टिरुक्केन अदु पोय पारुंग इप्पो वंदु मेथड फोर पाकला अदावदु मोर देन 50 अप्डिन वंदुदना नम्ब एप्पडी स्क्वायर सेय्यलानु पाकला இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பாருங்கள் 51 into 51 அப்போது நம்ம வந்து இந்த 51 அப்படியே எழுதிக்கோங்க இதில் இருந்து மைனஸ் 50 செய்யுங்க அதாவது இது மோர் தென் 50 தானே அப்போது மைனஸ் 50 செய்யுங்க அப்போ ஆன்சர் என்ன வருது 1 இது செஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு இந்த கால்குலேஷன் வாங்க ஹாஃப் ஆஃப் 50 எவ்வளோ 25 இந்த 25லேருந்து இந்த 1 வந்து ஆட் பண்ணணும் லெஸ் தென் 50 இருக்கிறப்போ இந்த 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் ஆனால் இங்கே மோர் தென் 50 இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம் இங்கே சிம்பிள் தான் இங்கே பாருங்கள் ப்ளஸ் 1 வந்திருக்கு அதனால் இங்கேயும் நம்ம ப்ளஸ் 1 செய்கிறோம் அப்படின்னு ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ப்ளஸ் செஞ்சால் எவ்வளோ வருது 26 ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து இந்த 26 அப்படியே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு 2 நம்பர் வந்து இது வந்து டபுள் பண்ணுங்கள் டபுள் அதாவது ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வருது 1 வருது அப்போ இங்கே 2 டிஜிட் வரணும் 2 டிஜிட் வரணும்னா இங்கே 1 தான் வந்திருக்கு ஸோ நம்ம 0 1 எழுதிக்கிறோம் நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் எக்ஸாம்பிள் 2 அதாவது இங்கே 56 into 56 எடுத்திருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து 56 into 56 ஸோ அந்த 56 வந்து அப்படியே எழுதிட்டு மைனஸ் 50 செய்யுங்க மைனஸ் 50 செஞ்சால் என்ன வருது ப்ளஸ் 6 வருது இப்போ நெக்ஸ்ட் இங்கே கீழே ஸ்டெப்ஸ்க்கு வாங்க ஹாஃப் ஆஃப் 50 எவ்வளோ 25 ஸோ இந்த 25லேருந்து இந்த 6 வந்து நம்ம ஆட் பண்ணோம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 31 அப்புறம் இந்த 31 தான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டு செகண்ட் இந்த 2 டிஜிட் எப்படி எழுதணும்னா இந்த 6-ஐ வந்து நம்ம 6 into 6 செய்யணும் 6 into 6 36 அந்த 36 தான் இங்கே நம்ம எழுத போகிறோம் அதாவது ஆன்சர் என்னன்னா 31 36 3136 தான் ஆன்சர் இங்கே நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் இந்த 56-ஐ வந்து அப்படியே எழுதிடணும் இந்த 56-ல வந்து 50 மைனஸ் பண்ணணும் அப்போ என்ன வருது 6 அந்த 6-ஐ அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க ஹாஃப் ஆஃப் 50 எவ்வளோ 25 25லேருந்து இந்த 6-ஐ ஆட் பண்ணும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 31 ஸோ இந்த 31 தான் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இந்த செகண்ட் 2 டிஜிட் எப்படின்னா இந்த 6 into 6 செய்யணும் 6 into 6 எவ்வளோ 36 ஸோ நீங்கள் கால்குலேட்டரில் 56 into 56 கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 31 36 வரும் இப்போது மோர் தென் 500 இருந்தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் வந்து 515 எடுத்திருக்கோம் ஸோ இந்த 515 வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க இந்த 515லேருந்து 500-ஐ மைனஸ் பண்ணுங்கள் அப்போ எவ்வளோ வருது 15 வருது இந்த கால்குலேஷன் அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க ஹாஃப் ஆஃப் 500 எவ்வளோ 250 இந்த 250லேருந்து இந்த 15-ஐ மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 265 இங்கே 3 டிஜிட் இருக்கனால ஆன்சரும் உங்களுக்கு வந்து 3 டிஜிட்டில் தான் வரும் ஸோ 265 தான் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் வந்து இந்த 15 into 15 செய்யணும் 15 into 15 எவ்வளோ 225 ஸோ ஃபைனலாக நீங்கள் கால்குலேட்டரில் 515 into 515 செஞ்சால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 265 225 தான் ஆன்சர் வரும் சாரி இங்கே கொஸ்டினே வர பாருங்கள் 515 ஸ்கொயர் 515 வந்து ஸ்கொயர் பண்ணணும்
திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். 515 இன்ட்டு 515 அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த 515 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. இதில் இருந்து இந்த 500 மைனஸ் பண்ணுங்கள். அதாவது இட்ஸ் மோர் தென் 500னால 500 மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன வருது, 15 வருது. ஸோ இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் கீழே வாங்க. இந்த 500 பாதி எவ்வளோ, 250. இந்த 250லேருந்து இந்த 15 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 265. இந்த 265 தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 digit, அதாவது 265. இந்த 265 நெக்ஸ்ட்டு 2 digit, நெக்ஸ்ட்டு 3 digit என்னென்னா இந்த 15 into 15 செய்யணும். 15 into 15 எவ்வளோ, 225. ஸோ 515 into 515 ஆன்சர் என்னென்னா 265. இதுதான் மெத்தட் 5. ஸோ நம்ம இந்த ஸ்கொயர் ட்ரிக்ஸில் வந்து 5 method பார்த்துருக்கோம். இந்த 5 methodல உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.